ஹவ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அச்சுதா வெல்கமிங் யூ டு திஸ் யூடியூப் சேனல். ஒரு லாங் டைம்க்கு அப்புறமேட்டு எல்லாரையும் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றதுக்காக ஃபிங்கர் ப்ராசஸ் சிட்டுவேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், மே த குட் ரிசல்ட்ஸ் கம் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தட்ஸ் த ஒன்லி ப்ரேயர் அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் டு ஹேப்பன். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஸோ ஆன்சர் கீஸ் நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க, அதில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும், சம் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு வித் யோர் ரிசல்ட்ஸ். ஸோ அது எப்படி இருந்தாலும் ஜஸ்ட் நெக்ஸ்ட் லெவலை நோக்கி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதிலே வேரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டாக்னேட்டிங், சரிங்களா? ஈஸியஸ்ட் வே டு அவாய்ட் இஸ் ஸ்கிப் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறமேட்டா நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுனால ஏதாவது மாறுமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. மாறும்னா தாராளமாக ஃபீல் பண்ணுங்க, மாறாது அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு போயிட்டே இருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி கிளியர் பண்ணியிருப்பீங்க, அப்படி இருந்தால் கன்ஃபார்மாக எல்லாருமே வந்து பிஜி குவாலிஃபைடாக தான் இருப்பீங்க, சரிங்களா? அப்படி பிஜி குவாலிஃபைடு வித் பிஎட் அப்படின்னு இருக்கும்போது தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பியை ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ எஃபர்ட் நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு போட்டிங்களோ அதே எஃபர்ட், தி சேம் எஃபர்ட், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரு 200% கான்ஃபிடென்ட்டோட அந்த எஃபர்ட்டை போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, சரிங்களா? வரி பண்ணீங்க அப்படின்னா இட் வில் லீட் டு ஹெவி வரிஸ், அவ்வளோதான். அதால் மாறக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஃபியூச்சர், சரிங்களா? ஸோ தோஸ் ஹூ ஆர் குவாலிஃபைடு வித் யுவர் பிஜிஸ் அலாங் வித் பிஎட், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் பிஜிடிஆர்பி. எந்த மேஜராக இருந்தாலும் சரிதான், இங்கிலீஷ் மேஜராக இருந்தாலும் சரிதான், சரிங்களா? ஸோ ஏன் பிஜிடிஆர்பிக்கு உங்களை டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது, சரிங்களா? எப்படி ரெண்டு பெனிஃபிட் அப்படின்னா, பிஜிடி டிஆர்பி நீங்கள் அட்டன்ட் பண்ணணும்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் பிஜி ப்ளஸ் பிஎட், நடுவில் வந்து செட்டுன்னு ஒரு எக்ஸாம் வந்து கால் பார் வரும், அந்த அட் மீன்ஸ் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதோடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ ஆர் மாஸ்டர் டிகிரி, அவ்வளோதான். அப்போ மாஸ்டர்ஸ் இருந்தாலே நீங்கள் அதை குவாலிஃபை பண்ணி எழுத முடியும். அதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா நெட்டோட சிலபஸ் தான் இருக்கும். ஸோ நெட் சிலபஸை ஃபுல்லாக எடுத்து நம்மளால் படிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான் இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு. ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 10 units ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப தரவாக டீட்டெயில்டாக படிச்சிட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 75% செட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், சரிங்களா? ஸோ யூ கேன் ஈஸிலி அட்டன் தட் எக்ஸாம் ஆல்சோ. அதுக்காக தான் பிஜிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஆஃப் சிலபஸ் டிஸ்கஷன் ஆஃப் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ். ஸோ பிஜி இங்கிலீஷ் அப்படின்னு சொன்ன உடனே ஆஸ் யூஸ்வல் 10 units தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 10 units டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் பீரியட்ஸ் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது இயர் பேசிஸ்ல டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இயர் பேசஸ் சொல்லும்போது 1400 ப்ரெசென்ட் வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் யூஜிடிஆர்பி சிலபஸ் நீங்கள் படுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து வெரிஃபைடாக தெரிஞ்சிருக்கும். போயம் இருக்கும், ப்ரோஸ் இருக்கும், ட்ராமா, ஃபிக்ஷன், சரிங்களா? கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணியிருக்கும், லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ த சேம் வே அதே மாதிரி தான் இங்கேயும் யூனிட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் ஒவ்வொரு யூனிட்டாக டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹவு டு அப்ரோச் ஈச் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எதுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணால் நம்மளால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும் அப்படின்ற க்ளூஸையும் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கும்போது மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த டேர்ம் வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். 1400 தானே, அப்போ ஓல்ட் டைம், ஓல்ட் டைம்ன்றது இங்கே கிடையாது. பிஜி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் லிட்ரேச்சர் பேசஸ் தான், ஏன்னா 1400 இட் யூஸ் டு ஸ்டார்ட் ஃபார் மிடில் மாடர்ன் அப்படின்னு சொல்லிடும், சரிங்களா? ஸோ 1400 1600 என்னென்ன ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து 3 heads கொடுத்துருக்காங்க, போய்ட்ரி, ப்ரோஸ் அண்ட் ட்ராமா. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்றத ரொம்ப லேட்டராக தான் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அதனால ஃபிக்ஷன் ஓரியன்டேஷன்ஸ் அங்கே கிடையாது. ஸோ மேஜர் ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது 3 தான். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரியில் டீட்டெயில்ட் அண்ட் நான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் டீட்டெயில்டுனா லைன் பை லைனாக படிக்கணும், சரிங்களா? எல்லாத்தையுமே டீட்டெயில்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை லைன் பை லைனாக படிக்கணும், சரிங்களா? அப்போ ஐயோ மேம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்னா அது 200 ட்ராமாலாம் எடுத்துட்டோன்னா ஒரு ஒரு புக்குமே 200 pages 300 pages வருது, எப்படி உள்ள லைன் பை லைனாக படிக்க முடியும் அப்படின்னா ட்ராமா படிக்கிறது கஷ்டம், சரி ஓகே இருக்கட்டும்,
போயமே ப்ரோஸையும் படிச்சிடலாம்ல ஈஸியா. ஏன்னா மேக்சிமம் போமே வந்து ஒரு 200 பேஜஸ் வர ஒரு வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு புக்கே கொடுத்தா கூட ஏறத்தாழ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 40 பேஜஸ் லாஸ்ட் ஒரு 40 பேஜஸ் பிட்வீன் ஒரு 40 பேஜஸ்ன்னு படிச்சா கூட அங்கங்க விட்டு விட்டா படிச்சு கூட உங்களால ஒரு போம கவர் பண்ண முடியும். த சேம் வே ஃபார் ப்ரோஸ் ஆல்சோ. சரியா? அப்போ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, போமையும் ப்ரோஸையும் டீடைல்டோ நான் டீடைல்டோ டெக்ஸ்ட் படிச்சிருங்க. ஒரிஜினல் டெக்ஸ்டை டவுன்லோட் பண்ணிட்டு லைன் பை லைனாக படிங்க. மக்அப் பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவையாச்சும் ஒரிஜினல் டெக்ஸ்டை படிச்சிடணும், ப்ரோஸ்க்கும் போயிட்ருக்கும். சரிங்களா? ட்ராமாவுக்கு டீட்டெயில்டு சம்மரி தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? கேரக்டர்ஸ் கேரக்டர் பேஸ் பண்ணி டீட்டெயில்டு சம்மரி. டீட்டெயில்டு சம்மரின்றதுக்கு என்ன பேருனா, கதையை மேலேந்து கீழே வரைக்கும் படிக்கிறது கிடையாது, சீன் பை சீனா கதை ஃபுல்லாக தெரியும். சரிங்களா? அப்போ எப்படி வந்து நீங்க ஒரு ஒரு சீரியல் பார்ப்போமோ, இல்லை படத்தை எப்படி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்ப்போம், சீன் பை சீனா ஞாபகம் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி ஞாபகம் வச்சிருக்கோம். சரிங்களா? டீட்டெயில்டா சம்மரி படிச்சுக்கோங்க. ஃபிக்ஷனுக்கும் அதே தான், டீட்டெயில்டு சம்மரி படிச்சுக்கோங்க. சரியா? ஆஸ் யூஷுவல் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறமேட்டு நிறைய வெப்சைட்ஸ்ல எம்சிக்யூஸ் அவைலபிளா இருக்கு, அந்த எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, போமும் போயிட்டுருக்கும், டீட்டெயில் நான் டீட்டெயில்ன்றது போமுக்கும் போயிட்டுருக்கும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? அது ரெண்டையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக தான் படிக்க போறோம். ஸோ ஃபிக்ஷனுக்கும் ட்ராமாக்கும் மட்டும்தான் நம்ம சம்மரி தேடப்போம். சரியா? ஸோ லைன் பை லைனா அதை வந்து படிக்கிறதுக்கு இப்போ இல்லை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா வி ஹவ் லாட் ஆஃப் டைம், ஸோ வி கேன் ஷியர்லி கம்ப்ளீட் த யூனிட்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜரோட ப்ரொலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ், ஸ்பென்சர்ஸ் ஃபேரி குவீன் புக் 1 மட்டும்தான். அதில் 7 புக்ஸ் இருக்கு. ஸோ புக் 1 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன். நெக்ஸ்ட் ஒன் வியாட் அண்ட் சரேயோட பேலட்ஸ், தட் இஸ் அது எந்த கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் இன் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1, பீகாக் வால்யூம் 2. சரியா? தாமஸ் பீகாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீகாக் அப்படின்ற அந்த ஆத்தர் வந்து ஒரு வால்யூம் கம்பைல் பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை வால்யூம்னா 3 வால்யூம்ஸ் இருக்கும். அதில் யூனிட் 1 வால்யூம் 1, வால்யூம் 2 யூனிட் 1 ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேக்கன்ஸ் எஸ்ஏ. பேக்கனோட எஸ்ஏஸ் 58 எஸ்ஏஸும் கிடையாது. என்னென்ன எஸ்ஏஸ்னா, ஆஃப் ட்ரூத், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ஸ்டடிஸ், ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, த பைபிள், பைபிள்லேருந்து த புக் ஆஃப் ஜோப் அப்படின்ற ஒரு பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பைபிள் கிடையாது, புக் ஆஃப் ஜோப் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரோஸ் வேர்க்ஸில் இருக்கு. ட்ராமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, டீட்டெயில்டில் மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், நான் டீட்டெயிலில் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி, பென் ஜான்சனோட த அல்கெமிஸ்ட். ஸோ இதில் ஆன் த ஹோல் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் ப்ரிப்பேர்டு ஃபார் யூஜிடிஆர்பி ஆல்சோ, ஒரு சில வேர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ப்ரொத்தலாமியன் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆஃப் ரிவெஞ்ச் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஆஃப் ஸ்டடீஸ் படிச்சிருப்பீங்க. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு யூனிட், அந்த ஒரு யூனிட்லேயே கண்டிப்பாக 1, 2, 3, 4 டைட்டில்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? மீதி இருக்க டைட்டில்ஸ் உங்களுக்கு புதுசாக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ரொலாக் டு கேன்டபரி டேல்ஸ் தெரியலனாலும் கேன்டபரி டேல்ஸோடைய இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, பிகாஸ் ஆஃப் சார்சர் நீங்கள் படிச்சிருக்கும் போது. சரியா? ஏஜ் ஆஃப் சார்சர் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 100% ஆஃப் த சிலபஸ் யூனிட் 1 ஒரு 10% படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அவ்வளோதான். ஸோ ஒரு யூனிட்ல ஒன்றுமே தெரியல, ஜஸ்ட் டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு 10% தெரிஞ்ச ஞாபகம் இருக்குன்னா, வென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட், ஷியர்லி யூ கேன் கெட் த 100% ஆஃப் த கம்ப்ளீட் யூனிட். சரிங்களா? ஸோ இதுதான் அப்ரோச். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயப்படக்கூடாது, சிலபஸ் எடுங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிலபஸ் வந்து பெருசாக இருக்குன்ற மைண்ட் செட்டை மாற்றிட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும், சிலபஸ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை அப்படியே கண்டினியூஸாக படிங்க. சிலபஸை தலை அப்படியே யூனிட் 1 ஆரம்பிச்சிங்கன்னா யூனிட் 10 வரைக்கும் லைனாக சிலபஸை சொல்ல ஆரம்பிங்க. சரிங்களா? அப்படி சொல்லும்போது இன்பிட்டன் உங்களுக்கு தெரிஞ்சது இது தெரியாததுன்னு பார்த்துட்டீங்கனாலே, எவ்வளோ சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? அட்லீஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் இல்லை, பேர் தெரிஞ்சாலே தெரிஞ்சதுக்கு சமம் தான். சரியா? இட் வில் கிவ்ஸ் யூ அ ஹை கான்ஃபிடன்ஸ். சரியா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 1. ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த பீரியட். சரியா? அப்போ அடுத்த பீரியட் சொல்லும் போது, மாடர்ன் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1600 1798 வரைக்கும், அப்போ வேர்ட்ஸ்வர்த் அவங்க பீரியட்லாம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும். சரியா? அப்போ அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் போயட்ரியில ஜான் டன்னோட கேனனைசேஷன், The Ecstasy. அடுத்தது மில்டனோட Paradise Lost, புக் 9 மட்டும்தான். சரியா? 12 வால்யூம்ஸ், அதுல இருந்து 9th வால்யூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. போப்போட The Rape of the Lock. Got?
நெக்ஸ்ட் ஒன் மில்டனோட சாம்சன் அகானிஸ்டஸ், கிரே காலின்ஸ் பிளேக்கோட பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் த்ரீ. வால்யூம் ஒன் அண்ட் டூ வந்து யூனிட் ஒன்ல இருந்திருக்கும், வால்யூம் த்ரீ வந்து யூனிட் டூல இருக்கு. நெக்ஸ்ட் ஹர்பர்ட், ஜார்ஜ் ஹர்பர்ட்டோட அஃப்ளிக்ஷன் புள்ளி அப்படின்ற போமும், மார்வலோட டு ஹிஸ் காயின்ஸ்டர்ஸ் அப்படின்ற போமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜான்சனோட லைஃப் ஆஃப் மில்டன், அதே மாதிரி பனியனோட த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஃபீல்டிங்கோட டாம் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ட்ராமால வந்து ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ், ஷெரிடனோட த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், கான்கிரீவோட த வே ஆஃப் த வேர்ல்ட், கோல்ஸ்மித்தோட ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். சரிங்களா, ஸோ இந்த யூனிட் கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி தான் தெரியும் எல்லாருக்குமே. இதுல நிறைய விஷயம் நீங்க படிச்ச மாதிரி இருக்காது. சரிங்களா, அப்ப இதுல என்ன பண்ணலாம், எப்படி ஈஸியா இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற போம்ல சிம்பிள் டெக்ஸ்ட் இருக்கு, லார்ஜ் வால்யூம்ஸ் இருக்கு. சரிங்களா, அப்ப லார்ஜ் வால்யூம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு, பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் கொஞ்சம் பெருசு, ரேப் ஆஃப் த லாக் அதையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு, சாம்சன் அகானிஸ்டஸும் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். மீதி எல்லா போமும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போம் தான், அதுவும் புள்ளி அஃப்ளிக்ஷன் காயினிஸ்டஸ் எல்லாம் ரொம்ப சின்ன போம். சரிங்களா, ஈஸியா படிச்சிடலாம், ஒரே நாள்ல இந்த ஒரு அஞ்சு போமையும் முடிச்சிடலாம். ஒரு நாள்ன்றதே அதிகம் தான், ஒரு டூ டூ ஹவர்ஸ் புதுசா படிச்சீங்கன்னா டூ ஹவர்ஸ், ஏற்கனவே தெரியும் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல படிச்சிடலாம். சரிங்களா, சோ ரொம்ப சிம்பிளா அட்டன் பண்ணலாம் இந்த யூனிட்டை. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பெரிய பெரிய போம்க்கு வரலாம். சேம் லைஃப் ஆஃப் மில்டன் கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கும், பட் ஆனா எடுத்து கரெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடகிற கடகிற மில்டனோட லைஃப் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அவ்வளவுதான், மில்டனோட ஃபுல் ஹிஸ்டரி தெரிஞ்சிடும். சோ பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வந்து ஒரு ஸ்டோரி வெர்ஷன்ல இருக்கும், கொஞ்சம் படிக்க ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கலாம், ஆனா அதை லைச்சு படிக்கணும். சரிங்களா, நம்ம எப்பயும் போல கதை படிக்கிற மாதிரி இதை படிச்சுட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். கதை படிக்கிற மாதிரி படிக்காம எத்தனை பேருக்குலாம் டிராவலிங் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி ஒரு டிராவல் மூட்ல படிச்சீங்க அப்படின்னா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ரொம்ப ஈஸி. சரிங்களா, அதே மாதிரிதான் டாம் ஜோன்ஸ். டாம் ஜோன்ஸ் கதை தான், எங்க போறாங்க, எப்ப போறாங்க, எங்க யார பாக்குறாங்க, திரும்ப அங்கேருந்து எங்க போறாங்க, எப்ப போறாங்க, யார பாக்குறாங்க, அவ்வளவுதான், இட் இஸ் அ டிராவல் ஆஃப். சரியா, ஒரு பில்டங் ரோமன் மாதிரி. சரிங்களா, அந்த மாதிரியான வெர்ஷன்ஸ்ல படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரிஸ். இது நாலுமே பாத்தீங்கன்னா டிராமா, டிராமால இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ். சோ இட் வில் பி வெரி வெரி ஈஸி. தேர்ட் யூனிட் இஸ் அபவுட் மாடர்ன் லிட்ரேச்சர் 1798 to 1832. சோ வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ் இவங்களோட பீரியட் வரும். சோ வேர்ட்ஸ்வர்த் கோல்ரிட்ஜ் சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஹாப்பி ஆயிடும். சோ என்னோட பர்சனல் சஜஷனும் ஃபர்ஸ்ட் எந்த யூனிட்டை ஈஸியா அட்டம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த யூனிட் தான். ஏன் இந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ண சொல்றோம் அப்படின்னா, ஒர்க் பார்க்கவும் சின்னதா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச ஆத்தர்ஸா இருக்கும். சரிங்களா, நம்ம காலேஜ்ல எல்லாம் யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி மாறி மாறி இந்த ஆத்தர்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஒர்க்கை படிச்சிருக்கும், அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ எடுத்த உடனே எப்படி இருக்கும், ஐ நம்ம படிச்சிருக்கோமே படிச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா, அது நம்மள வந்து அடுத்த யூனிட்டுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் தேர்ட் யூனிட் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய போயட்ரிஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வேர்ட்ஸ்வர்த்தோட இமார்டாலிட்டியோட திண்டன் அப்படி ரெண்டுமே ஷார்ட் போம் தான். இதுல இருக்கிறது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஷார்ட் வேர்ட்ஸ் தான். கோல்ரிட்ஜோட ஓட் டு டிஜெக்ஷன், குப்லகான், குப்லகான் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி கீட்ஸோட ஓட் ஆன் அ கிரீஷன் டு ஓட் டு ஆட்டம், யாருக்கு என்ன தெரியுதோ இல்லையோ ஓட் ஆன் அ கிரீஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஷெல்லியோட ஓட் டு வெஸ்ட்வின், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் செவன் போம், செவன் போமே கன்ஃபார்மா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். ஏன் ஃபோர் ஹவர்ஸ் சொல்றேன் அப்படின்னா, டீட்டெயில்டா லைன் பை லைன் அனலைஸ் பண்ணி படிக்க ஃபோர் ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா, அப்போ ஒரு நாள் சிக்ஸ் ஓ கிளாக் உட்காந்தீங்கன்னா டென் ஓ கிளாக் உள்ள கரெக்டா முடிச்சுட்டு எழுந்திரலாம். சிம்பிளி யூ கேன் ஃபினிஷ் அண்ட் யூ கேன் கெட் அப். சரிங்களா, சோ ஈஸியா இப்படி ஒரு யூனிட்ல ஹாஃப் ஆஃப் த யூனிட், இந்த நாலு ஏழு போம படிச்சிட்டீங்களா பாதி யூனிட் படிச்ச ஃபீல் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா டெக்ஸ்ட் ஈஸியாக அவைலபிளாக இருக்கு. டெக்ஸ்ட்டை தாண்டி செகண்டரி சோர்ஸஸும் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக அவைலபிளாக இருக்கும் இந்த போம்ஸ்க்குலாம் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிலூட் புக் ஒன். இது கொஞ்சம் பெரிய வால்யூம் தான், பட் ஆனால் யூ கேன் டூ இட். சரியா, ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 லைன் சம்திங் வரும். அப்போ 600 லைன்ஸே லைன் பை லைனாக உங்களால் படிக்க முடியல அப்படின்னா, ஐயோ 600 லைன்ஸான்னு மட்டும் யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, ஒரு ரீடிங் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் முடிஞ்சப்பெல்லாம் பத்து பத்து லைனாக படிச்சுக்கிட்டே வாங்கினேன் முடிஞ்சிடும். இல்லைனா ஒரு 600 லைன்ஸ்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 50 லைன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சிங்கனாலே ஈஸிலி யூ கேன் ஃபினிஷ். பட் நெக்ஸ்ட் வந்து ஷெல்லியோட அடானைஸும் அதே மாதிரி தான், 545 ஆர் 555 லைன்ஸ், அபவுட் 500 லைன்ஸ், 54 ஸ்டான்ஸா சம்திங் இருக்கும். அந்த 54 ஸ்டான்ஸாஸையும் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும்.
குட். ஸோ ஜஸ்ட் அப்ரோச் திஸ் யூனிட். நெக்ஸ்ட் ஒன் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா, அப்போ சார்ல்ஸ் லாம்போடது. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரீம் சில்ட்ரன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேவரட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், த சவுத் சி ஹவுஸ், நியூ இயர்ஸ் ஈவ், எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் எஸ்ஸேஸ் தான். சரிங்களா, படிக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. எப்படி ட்ரீம் சில்ட்ரன் படித்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எல்லா எஸ்ஸேஸும் சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் திஸ் போயட்டும் நம்மளுக்கு தெரியும். காட். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் திஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் டீடைல்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் தான் எல்லாமே. சரியா, ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் அலாங் வித் ப்ரோஸ் ஒர்க்ஸ் இருக்கு. இதுல ப்ரோஸ் ஒர்க் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷெல்லி அண்ட் வேர்ட்ஸ் ஒர்க், இது ரெண்டுமே வந்து ப்ரோஸ் ஒர்க். உங்களுக்கு சிலபஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இப்படிதான் கொடுத்துருக்காங்க, நான் டீடைல்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து ப்ரோஸ். சரியா, டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி ஷெல்லியோட ஒரு ப்ரோஸ் ஒர்க், அதே மாதிரி ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ் வேர்ட்ஸ் ஒர்க்கோட ஒரு ப்ரோஸ் ஒர்க் தான். சரியா, இது ரெண்டையும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்தது எம்மா அண்ட் உத்தரிங் ஹைட்ஸ். சரிங்களா, இது ரெண்டுமே வந்து ஸ்டோரி. உத்தரிங் ஹைட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எம்மா மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ். அப்ப இந்த யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் போமியும் ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறவங்க ஒன் டேல முடியும். சரிங்களா, இல்ல என்னால முடியாது அப்படின்னா ஆர் கோ ஃபார் அட்லீஸ்ட் டூ டேஸ். சரிங்களா, இது ரெண்டையும் லைன் பை லைன் படிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சம்மரியை மட்டும் ஒரு ஒன் டேல படிங்க. சரியா, கண்டிப்பா இந்த எல்லா எஸ்ஸேஸையும் ஒன் டு டூ டேஸ்ல உங்களால படிச்சிட முடியும், ஷியூர் அபவுட் இட். சரிங்களா, ஒன் ஆர் டூ டேஸ், நான் டூ டேஸ்னே வச்சுக்கிறேன். அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்டு லிரிக்கல் பேலன்ஸ் ஒரு ஒரு நாள்ல படிங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரு நாள். எம்மா அண்ட் உத்தரிங் ஹெச் ரெண்டுமே ஸ்டோரி தான், கண்டிப்பா ஒரு நாள்ல படிச்சிடலாம். சரிங்களா, ஆன் தி ஹோல் கவுண்ட் பண்ணி பாருங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஷார்ப் சொல்லணும்னா ஒன் வீக்ல உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி ஒன் வீக் முடியல அப்படின்னாலும் டென் டேஸ்ன்னு கவுண்ட் பண்ணி பாருங்களேன், பத்து நாள்ல ஒரு யூனிட்டே உங்களால படிச்சிட முடியும். சரிங்களா, ஜஸ்ட் சிம்பிளா தான் நான் சொல்றேன். நான் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதுக்காக ஒர்க் அவுட் பண்றவங்களை பத்தி நான் பேசல. சரிங்களா, எத்தனை பேர் வந்து பார்ட் டைம்ல ஃபேமிலியல் ஒர்க்ஸ் அண்ட் அதர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா படிக்கணும் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நீங்க சாலிடா உட்காந்து படிச்சீங்கன்னா கூட இட் வில் பி மோர் தேன் எனாஃப். ஸோ வரி பண்ணாதீங்க, எல்லாரும் ஃபுல் டைம் படிக்கிறாங்க, என்னால ஃபுல் டைம் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கூட நினைக்காதீங்க. ஃபுல் டைம் படிக்கிறோமோ பார்ட் டைம்ல படிக்கிறோமோ படிக்கிறது தான் இம்பார்ட்டன்டே தவிர எவ்வளோ டைம்ல படிக்கணும் எப்படி படிக்கணும்ன்றதுலாம் தேவையில்லை. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஃபார் சம்திங் கிவ் யூர் 100%. When you are going to work for someone, give your 100%. Wherever you do and whatever you do, give your 100%. அவ்வளவுதான், என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்களால படிக்கவே முடியலையா, வீட்டுல வேலை இருக்கா, ஹாப்பியா செய்யுங்க. கீப் ஒன்லி ஒன் திங் இன் மைண்ட், இன்னைக்கு என்னால படிக்க முடியல, நான் இன்னைக்கு ஹாப்பியா என்னோட வேலையை செய்யறேன், அவ்வளவுதான். அந்த ஹாப்பினஸ் உங்களை நாளைக்கு படிக்கிறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க வேலை செய்யும் போதெல்லாம் ஐயோ நான் படிக்காம வேலை செய்யறேன்னு படிக்காம வேலை செய்யறேன்னு செய்யாதீங்க. டூ எனி ஆஃப் யுவர் ஒர்க் in a happy mood with your happiness, then it will give you complete satisfaction. Got, the journey is more important than the destiny. So in the unit minimum 7 days 10 days kulla complete panni paarenga, that will boost you ever and ever to go further for other units within 5 to 6 days. Adutha the unit kandipa 1 week la ungala mudichu thukku podumudi. Seringa, so to start with this unit 4. யூனிட் த்ரீ முடிச்ச உடனே கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர் இருக்கும். சரிங்களா, ஈஸியஸ்டா இருக்கும், ஏன்னா பெரிய பெரிய வால்யூம் கிடையாது, பெரிய பெரிய ஃபோம் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் அதனால. சரி, இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 1832 டு ப்ரெசன்ட் ஏஜ். சரியா, அப்ப யார் யார் இருக்காங்க அப்படின்னா அர்னால்டோட டோவர் பீச், தி ஸ்காலர் ஜிப்ஸி, ப்ரௌனிங்கோட ஆண்ட்ரியா டெல் சாட்டோ, டென்னிசன் மார்டி ஆர்தர், ஈட்ஸோட பைசான்சியம், எலியட்டோட த வேஸ்ட்லேண்ட், ஹாக்கின்ஸோட த ரெக் ஆஃப் டாய்ச்லேண்ட், அதே மாதிரி செலக்டட் போம்ஸ் ஆஃப் ஓவன், ஹார்டன், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் ஃப்ரம் ஃபேவர் புக் ஆஃப் மாடர்ன் வேர்ப்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து டபிள்யூபி எயிட்ஸோடது. சரிங்களா, உங்களோட பிரிண்டட் வேர்ஷனில் ஒய் காணும், எயிட்ஸோடது. டோவர் பீச் சின்னதாக தான் இருக்கும், ஸ்காலர் ஜிப்ஸி பார்க்க பெருசாக இருக்கும், பட் ஆனால் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான போம். அதே தான் ஆண்ட்ரியா டெல் சாட்டோ கதை, ராபர்ட் ப்ரௌனிங் மை லாஸ்ட் டச்சஸ் படிச்சோம்ல அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இதுவும். சரி, சேம் ஒரு பெயிண்டர் வருவார், அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான்.
சிம்பிளா தான் இருக்கும். போம்னா பார்க்க பெருசா இருக்கும், பட் ஆனா படிக்கும்போது கதை படிக்கிற மாதிரியே இருக்கும். மாத்தி ஆதர் சேம் பைசான்சியமும் வேஸ்ட்லாண்ட்லயும் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும் சரிங்களா. வேஸ்ட்லாண்ட் கொஞ்சம் வைடரா இருக்கும், பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ். கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டைட்டிலும் இது கூட சரியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக் ஆஃப் டாய்ஸ்லேண்ட். படிச்சிடலாம். ஏன் எல்லாத்தையும் படிச்சிடலாம் படிச்சிடலாம் சொல்றான் அப்படின்னா, நிஜமாவே ஈஸி தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க தெரிஞ்சிடும் சரிங்களா. அடுத்தது இது வந்து ஒரு வால்யூம் சரியா, ஃபேபர் புக் ஆஃப் மாடர்ன் வேர்ஸ் என்ற ஒரு வால்யூம். அந்த வால்யூம்ல இருக்கக்கூடிய இந்த த்ரீ ஆத்தர்ஸோட ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஐ வில் டெல் யூ ஹவ் டு டவுன்லோட் சரியா. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு வால்யூம் ஒவ்வொரு ஒரிஜினல் டெக்ஸ்டையும் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், எந்த சோர்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கார்லிலோட ப்ரோஸோட ஒர்க் எல்லாமே கார்லிலோட டீடைல் ஸ்டடிக்கு வந்து த ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் அந்த ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர் எங்க இருக்கு அப்படின்னா, ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே இப்படி ஒரு எஸ்ஸே இருக்கு சரியா. மேத்யூ வெர்னாலோட த ஸ்டடி ஆஃப் போயட்ரி, டிஎஸ் எரியோட ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட். அடுத்து மீதி எல்லாமே இதுதான் ப்ரோஸ் ஒர்க். மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் சரியா. ஏன்னா இந்த பீரியட்ல தான் லாஸ்ட் ப்ரெசென்ட் ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஷன் ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப ஃபிக்ஷன் ஒர்க் சொல்லும்போது நிறைய ஃபிக்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து ஸ்டோரி தான். டிக்கின்ஸோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச், ஹாரியோட ஜூட் த அப்ஸ்க்யூர், வெர்ஜீனியா வுல்ஃபோட டு த லைட் ஹவுஸ், கிரஹாம் கிரீனோட த பவர் அண்ட் த க்ளோரி. காட், இது எல்லாமே ஸ்டோரி தான் காட். இதையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 weeks ஸோ ஓகே 10 days நீங்க வச்சாக்கோ. அஃப்கோர்ஸ் யூ கேன் ஃபினிஷ் திஸ் ஆல்சோ வித்இன் 20 days 2 units சரியா. நெக்ஸ்ட் யூனிட் 5 ஷேக்ஸ்பியர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷேக்ஸ்பியர்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வைட் வெரைட்டிஸாக கொடுக்கலனாலும் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். டீட்டெயிலில் வந்து மேக்பெத்தும் டெம்பஸ்டும் இருக்கு. நான் டீட்டெயிலில் வந்து ஹென்ரி ஃபோ பார்ட் 1, மெஷப்பா மெஷர் அண்ட் ஆன்டனி அண்ட் க்ளியோபாட்ரா. கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு வந்து மேக்பெத் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் டெம்பஸ்டோட ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இதில் இருக்க எல்லா ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இந்த ஷேக்ஸ்பியர்ல மட்டும் ஒரு விஷயம் நம்ம அப்ரோச் பண்றது என்னன்னா, டோன்ட் கோ ஃபார் டீடைல்ட் அண்ட் நான் டீடைல் ஸ்டடி சரிங்களா. எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டீடைல்டா பார்க்க ஆரம்பிங்க. மேக்பெத்துக்கும் டெம்பஸ்டுக்கும் டைலாக் பை டைலாக் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதே மாதிரி ஹென்ரி ஃபோர், மெஷர் ஃபார் மெஷர், ஆண்டனி அண்ட் க்ளியோபாட்ரா முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா படிங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு யூனிட் நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி, வெயிட்டேஜ் இன் த சென்ஸ் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி, பட் ஆனால் ஸ்கோர் ஜாஸ்தியாக கிடைக்கும் சரி. அப்போ ஸ்கோர் ஜாஸ்தின்னு சொல்லும்போது குவெஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் சரிங்களா. அதனால தான் என்ன சொல்றோம்னா, கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. அதை தாண்டி ஷேக்ஸ்பியரோட ஓவரால் ஒரு வேர்ஷன் இருக்கும்ல, அது எல்லாமே ஷேக்ஸ்பியரோட நம்ம யூஜிடிஆர்பிக்கு என்னென்ன படிச்சிருந்தோமோ அதை அப்படியே ஷேக்ஸ்பியரில் ரெப்ளிகேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியரோட பிளேஸ், ரொமான்சஸ், ட்ராஜடிஸ், காமெடிஸ், ஹிஸ்ட்ரிஸ், ப்ராப்ளம் பிளேஸ், கிளவுன்ஸ், ஃபூல்ஸ், ஹீரோயின்ஸ் சரியா, ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் எப்படி இருக்கும், அவரோட ஒர்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், யார்ட்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டர். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பெரிய யூனிட்டு அப்படின்ற மாதிரி தெரியும், பட் ஆனால் அப்படி கிடையாது சரியா. ஏன்னா இதில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஒர்க்ஸ் தான் இருக்கும், பெரிய வால்யூம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது இதில் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வால்ட் விட்மேனோட அவுட் ஆஃப் த கிரேடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங். இது மட்டும் கொஞ்சம் பெரிய போம், ஆனால் ரொம்ப சிம்பிள் போம், ஒரே ரீடிங்கில் படிச்சிடலாம், கதை தான், ஃபுல்லாக ஸ்டோரி இருக்கும், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எமிலி டிக்கின்ஸோட பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ரொம்ப ரொம்ப சின்ன போம் சரியா. அதே மாதிரி மெல்டிங் வால்ஸ் ஆல்ரெடி தெரியும், பேர்ச்சஸ், வெஸ்ட் ரனிங் புக், இது எல்லாமே வந்து ஸ்மால் போம் தான். டேடியும் சின்ன போம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. கட், நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது வால்ட் விட்மேனோட பாசேஜ் டு இந்தியா. கேம்பிரிட்ஜ் லேடிஸ் ரொம்ப சின்ன போம். ஹார்ட் கிரெயின் வந்து டு புரூக்ளின் பிரிட்ஜ், இதுவும் வந்து ஸ்மால் போம். இதில் எல்லாமே வந்து போம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடரபிள் லென்த்தில் இருக்கக்கூடியதான் போம், வால்யூம் பேஸ்டு போம் கிடையாது. ஸோ யூ கேன் ஈஸிலி கோ த்ரூ திஸ் யூனிட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் பார்க்கும்போது 3 fictions இருக்கு, மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிக்ஷன் சரியா. நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்க ட்ரை பண்ணுங்க. The Adventures of Huckleberry Finn, Moby Dick, The Old Man and the Sea. Prose-ல பார்த்தீங்க அப்படின்னா எமர்சனோட அமெரிக்கன் ஸ்காலர், ஃபாக்னரோட நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச், இது ரெண்டு தான் டீட்டெயிலில் இருக்கு. நான் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தோருவோட வால்டனும், ஜேம்ஸ் தர்சரோட த அவுல் அண்ட் த அட்டிக், இது ரெண்டுமே வால்யூம் சரியா. உங்களுக்கு ஃபுல் வால்யூம் படிக்க முடியலனாலும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ட்ராமா பார்த்தீங்கன்னா யுஜின் ஓனியலோட த ஹைரி ஏ.
ஆர்தர் மில்லரோட டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன், ஆல்ரெடி டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் படிச்சிருப்போம். த ஹாரியட் மட்டும் புதுசாக படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெனிசி வில்லியமோட ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர், எட்வர்ட் ஆல்பியோட ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப். கோ ஃபார் த சம்மரிஸ். யூனிட் 7 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இருக்கும், காமன்வெல்த் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த இந்தியன் ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா தாகூரோட கீதாஞ்சலி ஃபுல் வால்யூம் 103 சாங்ஸ், சரிங்களா? அதே மாதிரி அரவிந்தோட தாத் த பாராசிலட், தாத் த பாராசிலட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் போம் தான், அதையும் படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்யூம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரெண்டு வால்யூம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டன் ட்ரெஷரி ஆஃப் இந்தியன் போயட்ரி அப்படின்றதுலேருந்து சரோஜினி நாயுடோட ஒர்க்கும் தோருதத்தோட ஒர்க்கும், சரிங்களா? சரோஜினி நாயுடு தோருதத்தோடது வந்து கோல்டன் ட்ரெஷரி ஆஃப் இந்தியன் போயட்ரி அப்படின்ற வால்யூம்ல இருந்தும், 10th-20th செஞ்சுரி இந்தியன் போயட்ஸ் அப்படின்ற வால்யூம்ல இருந்து ஏ கே ராமானுஜம், ஆர் பார்த்தசாரதி, கமலாதாஸ், நிசாமிசக்கர் இவங்களோட போம்ஸையும் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூலி, காந்தபுரா, இங்கிலீஷ் டீச்சர், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசிக்ஸ். அப்போ இந்த இந்தியன் கிளாசிக்ஸோட செகண்டரி சோர்சஸ் உங்களுக்கு ஜாஸ்தி அவைலபிளாக இருக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி கெட் த சம்மரிஸ். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். நெக்ஸ்ட் ப்ரோஸ் பீஸ் பார்க்கும்போது டீட்டெயில்டு பார்த்தீங்கன்னா ஆனந்த குமாரசுவாமி அரவிந்தோட த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்றது தான். இது என்ன டைட்டில் எஸ்ஸேனா, டான்ஸ் ஆஃப் சிவான்றது வால்யூமோட நேம், அந்த வால்யூம் நேம்ல அந்த புக்கோட பேர்ல டான்ஸ் ஆஃப் சிவான்னு ஒரு எஸ்ஸே இருக்கு, அதுதான். நேருவோட ஆட்டோபயோகிராஃபி, இது வந்து நான் டீட்டெயில்டு ஸ்டடி தான். டிராமா பார்த்தீங்கன்னா டாகூரோட முக்தாதாரா, கிரீஷ் கர்நாடோட துக்ளக். ஸோ இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குருச்சரன் தாஸோட லாரன்ஸ் சாகர். காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயட்ரி செஷனே வந்து அவங்க நான் டீட்டெயில்டு ஸ்டடியில தான் கொடுத்துருக்காங்க, பட் எல்லாமே சின்ன போயம். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் டீட்டெயில்டு ஸ்டடி. ஏன் அப்படின்னா வி கேன் நாட் எக்ஸ்பெக்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், தட்ஸ் வை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஜே பிராட்டோட டையிங் ஈகிள், ஜுடித் ரைட்டோட ஃபயர் இன் த மர்டர் கத்தீட்ரல் அண்ட் த சிடாஸ், ஒலேசா வெங்காவோட த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், ஏஷப் நிக்கோலோட த மீனிங் ஆஃப் ஆப்ரிக்கா, அண்ட் ஏடி ஹோக்கோட ஆஸ்திரேலியா. ஆக்சுவலி இந்த ஆப்ரிக்கா அப்படின்ற டைட்டில் வந்து இங்கே வரணும், சரிங்களா? த மீனிங் ஆஃப் ஆப்ரிக்கா அப்படின்றது தான் ஃபுல் டைட்டில். நெக்ஸ்ட் ஒன் ட்ராமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒலேசா வெங்காவோட த லைன் இன் த ஜுவல், டக்ளஸ் ஸ்டீவர்டோட நெட் கெல்லி, ப்ரோஸ் வந்து சினுவ அச்சிபியோட நாவலிஸ்ட் இஸ் அ டீச்சர், அண்ட் ஃபிக்ஷன் வந்து சினுவ அச்சிபியோட திங்ஸ் ஃபால் அபார்ட், ஆலன் பேட்டனோட கிரை, த பிலாவ்ட் கண்ட்ரி, இவ்வளோதான். ஸோ யூனிட் 7 மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத தாண்டி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன். இது இருக்க எல்லா யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி வந்து யூனிட் 3, யூனிட் 4 வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சதோ, அதே மாதிரி யூனிட் 7 வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா சின்ன சின்ன ஒர்க்காக இருக்கும், நம்மளுக்கு படிக்கும் போது மனசில் நிற்கிற மாதிரியான ஒர்க்காக இருக்கும், அதனால் நம்மளால ஈஸியாக மறக்க முடியாது, சரிங்களா? ஸோ ஈஸிலி யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 7 யூனிட்டை ஒரு செக்ஷனாக பிரிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எல்லாருமே படிச்சிருவாங்க, சரிங்களா? இப்போ அடுத்து யூனிட் 8லேருந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஒரு வேகான சிலபஸ், எப்படி வந்து பிஜி யூஜிடிஆர்வியில் நம்மளுக்கு யூனிட் 1, யூனிட் 8, யூனிட் 9 வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டமோ அதே மாதிரி தான், சரியா? ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கிறிஸ்டிசிசம், லிங்குவிஸ்டிக்ஸ், இது மூணையும் தான் இந்த 3 யூனிட்ஸில் வச்சுருக்காங்க. அதில் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ன்ற இந்த 8th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாதிரியே தான், சரிங்களா? மாடர்ன் ட்ராமா. ஸோ மாடர்ன் ட்ராமான்னு சொல்லும்போது டாப்லேருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி தான் சிலபஸே கொடுத்துருக்காங்க. ஐயோ அப்போ எல்லாத்தையும் படிக்கணுமானா கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணியிருப்பீங்கல்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு, அதில் ட்ராமாவோட டெவலப்மெண்ட் இருக்கும்ல, அந்த ட்ராமா டெவலப்மெண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள், சரி? யார் யார் ஆத்தர் இருக்காங்க, என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காங்க, எந்தெந்த பீரியடில் எந்தெந்த மாதிரியான ட்ராமா வந்து ஃப்ளரிஷ் ஆயிருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி ஃபிக்ஷன், எந்தெந்த பீரியடில் யார் யார் இருந்தாங்க, எந்தெந்த ஒர்க் எப்பப்போ வந்திருக்கு, எந்தெந்த வேர்ஷன் ஆஃப் ஃபிக்ஷன் வந்து டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி மேஜர் லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ், சரிங்களா? லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. என்ன லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரினா, இது வரைக்கும் இருக்க எல்லா கிரிட்டிசிசமோட ஆன் த ஹோல் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரியும், சரியா? அவுட்லைன் அப்படின்றது. அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் தியரி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கும். அதே மாதிரி டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், போஸ்ட் மாடர்னிசம்,
ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 எப்படி வந்து டீடைல்டா டெல் பண்றது, என்னென்ன புக்ஸை பேஸ் பண்ணி இந்த யூனிட்டை வந்து டீல் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் யூனிட் 9 பாத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து டிரெக்ட் சோர்ஸ் எதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த யூனிட் மட்டும் தான். எப்படி யூஜிடிஆருக்கு வந்து யூனிட் 1 வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரஸ் வந்து டபிள்யூஎச் ஆர்டனோட புக்குன்னு ஹட்சனோட புக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த யூனிட்டுக்கு டெக்ஸ்டை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட்டையும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க. சரியா, அப்ப லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது யார் யாரோட ஒர்க்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி பிராட்லியோட த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ், எஃப்டி வுட்டோட த அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஏசி போவோட ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். யார்கிட்ட எந்த புக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா எஃப்டி வுட்டோட புக்கு நிறைய பேர்கிட்ட டெக்ஸ்டாவே அவைலபிளா இருக்கும் கையில். சரிங்களா, ஒரு ஆரஞ்சு கலர் கவர் போட்ட ஒரு புக் இருக்கும், அந்த புக் தான் இருந்துச்சுன்னா எங்கேயாவது இருக்கும், தேடி பாருங்க, தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் தட் இஸ் த சோர்ஸ் புக் ஃபார் யூ, ஸோ யூ கேன் ஈஸிலி கோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் தேர். சரிங்களா, அப்போ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், The place of English in Indo-European family, general characteristics of Old and Middle English, the rise and growth of modern English, growth of vocabulary, Greek, Latin, French, Italian, Scandinavian and other foreign influences, word formation, change of meaning, the makers of English, the Bible, Spencerian, Shakespeare, Milton and Dr. Johnson, American English, Indian English, characteristics of modern English, spelling reform, the English lexicon. இதுக்கு மட்டும் இந்த 12 ஹெட்டிங்க்கும் இந்த 3 புக்ஸும் ரெஃபரன்ஸ் புக். சரிங்களா, அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபிராங்க் பாலேயோட கிராமர் ELBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் இருக்கு, அந்த எடிஷன். அதே மாதிரி ஜான் லியோன்ஸோட அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு தியாரிட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஃபினிஷன்ஸ், தட் இஸ் லிங்குவிஸ்டிக்ஸோட டெஃபினிஷன், தி நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ், ஸ்பீச் அண்ட் ரைட்டிங், ஃபார்ம் அண்ட் மீனிங், வேர்ட்ஸ் clause and phrases, concord government, sentence pattern, phonology, morphology, idiolect, dialect, transformational generative grammars. இதுதான் இதுல கொடுத்துருக்கக்கூடிய டைட்டில்ஸ். இதுக்கூடிய ரெஃபரன்ஸ் புக் வந்து இது ரெண்டுலயும் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட் 10. யூனிட் 10 தான் டீடைல்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். அதுல ஒரு சில ஒர்க்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, அந்த ஒர்க்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா, என்னென்ன ஒர்க் அப்படின்னா அரிஸ்டாட்டலோட போயட்டிக்ஸ் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ட்ரைடனோட எஸ்ஏ ஆன் ட்ரமாட்டிக் போயசி. எப்படி படிக்கணும் அப்படின்னா டீட்டெயிலாக படிக்கணும். சரியா, கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்கும், பட் அதாவது கொஞ்சம் வால்யூம் பெருசா இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். அட்லீஸ்ட் வால்யூம் பெருசா இருக்க வேர்ஷன்ஸ்க்கெல்லாம் மினிமம் அதுவே டீடைல்டு சம்மரிஸ் ஆயிடுச்சு, அது நம்ம போய் தான் ஆகணும். சரிங்களா, இதுல ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்டர் ஒர்க்ஸ், அதெல்லாம் லைன் பை லைன் படிச்சுக்கலாம். மீதி படிக்க முடியாத ஒர்க்ஸ் 90% 9x9 படிங்க, 10% வந்து ஓவரால் சொன்னதை தெரிஞ்சுக்கோங்க. கோல்ரிட்ஜோட பயோகிராபியா லிட்ரரியாவோட ரெண்டே ரெண்டு சாப்டர் தான், தட் இஸ் 14th and 17th chapter. கீட்ஸோட லெட்டர்ஸ், அதுவும் லெட்டர்ஸ் எப்படின்னா ஃப்ரம் இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் மேக்மில்லன் வெர்ஷன்ல இந்த புக்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் படிச்சா போதும். பிகாஸ் தட் மேன் ஹாஸ் ரிட்டன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், ஸோ யூ நீட் நாட் கோ ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். T.S. எலியட்டோட மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்ற எஸ்ஏ, ஐயர் ரிச்சர்ட்ஸோட 4 kinds ஆஃப் மீனிங், இது கொஞ்சம் சின்னதா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி மெட்டபிசிக்கல் போயட்ஸும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். வில்லியம் எம்ஸோட 7th type ஆஃப் ஆம்பிக்விட்டி, இது கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஏன் இதுனா 7 types ஆஃப் ஆம்பிக்விட்டி இருக்கு, அதுல 7th type ஆஃப் ஆம்பிக்விட்டின்ற எஸ்ஏவை மட்டும் தான் உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால அது சின்னதுதான். அடுத்தது நார்த்ரோப் ஃபயரோட ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ன்றது வந்து சின்ன எஸ்ஏ தான். ஓகேவா, அதே மாதிரி லைனல் ட்ரில்லிங்கோட சென்ஸ் அண்ட் த பாஸ்ட் சின்னதா தான் இருக்கும். ப்ரூக்ஸோட ஐரனி அஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரக்சரும் சின்னதா இருக்கும். சரிங்களா, ஆலன் டேட்டோட டென்ஷன் இந்த போயட்ரி ஸ்மாலர் ஒன். ஸோ கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனாலதான் சொன்னேன் 90% வந்து ஃபுல்லா படிச்சிருக்கேன். நீதி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பாத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 10. அப்போ அந்த ஹோல்ல நம்ம கால்குலேட் பண்ணி, ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 28 prose pieces இருக்கு. நான் டீடைல் நான் டீடைல் பிரிக்கல, எல்லாமே வந்து நம்ம டீடைல்ட தான் படிக்க போறோம் அப்படின்றதுக்காக. 16 fictions இருக்கு, 21 dramas இருக்கு, போம வந்து 50 heads வந்து கொடுத்துருக்காங்க. நான் 50 heads தான் அதை கவுண்ட் பண்ணிருக்கேன், ஹெட்டிங்கா தான் கவுண்ட் பண்ணிருக்கேன், தவிர வால்யூம்ஸ் எல்லாம் நான் தனித்தனியா கவுண்ட் பண்ணல. சரிங்களா, ஸோ ஒரு ஒரு ஆத்தரையும் நான் கவுண்ட் பண்ணல. ஸோ டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 50 poems பாத்தீங்கன்னா 45 individual poems இருக்கு. மீதி பாத்தீங்க அப்படின்னா வால்யூம்ஸ் பேசிஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 45 individually நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு
மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் ஹெட்டிங்ஸ்லயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா போயட்ரி செஷன்ல ரொம்பவே வந்து கான்பிடண்டா இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த யூனிட் எப்படி பிரிக்கலாம்னா 7+3 பிரிக்கலாம். சரிங்களா, அப்படி 7+3 நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 யூனிட்டும் லாஸ்ட் 3 யூனிட்ஸ் இருக்கும். அந்த லாஸ்ட் 3 யூனிட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 10th யூனிட் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இந்த 10th யூனிட்டையும் இந்த 7 யூனிட்ஸோட சேர்க்கும் போது உங்களால எப்படி பிரிக்க முடியாதுன்னா 8+2 பிரிக்கலாம். சரிங்களா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்பிளிட் இட் அஸ் 8+2 இந்த 8 யூனிட்டை தரவா படிங்க. சரியா, ஷுட் நாட் லீவ் இவ் சிங்கிள் பிட். சரியா, அவ்வளோ தரவா படிங்க. இந்த ரெண்டு யூனிட்லையும் மேக்சிமம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சுக்கோங்க. சரிங்களா, பிகாஸ் பிஜிடிஆர்பின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு 150 ஸ்கோர் எப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 110+30+10 பிரிக்கிறாங்க. அப்போ 110 உங்களோட மேஜர் சிலபஸ் இந்த 10 யூனிட்லேருந்து 110 க்வெஸ்சன் வரும். 30 மார்க்ஸ் வந்து சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் பேஸ்ட் க்வெஸ்சன் வரும். 10 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும். சரிங்களா, அப்ப நீங்க ஃபோக்கஸ் வந்து கரெக்டா பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி எந்த ஏரியால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் அ வெரி குட் மார்க். சரியா, சோ அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் எல்ஸ் டு கம் அண்ட் ஹெல்ப் யூ பிகாஸ் இட் இஸ் யூ தட் கேன் அச்சீவ். சரிங்களா, உங்களால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். என்னதான் ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாலும் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் மாத்த முடியும். சரியா, சோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். உங்களை எடுத்த உடனே ஒரு யூனிட்டை ரெண்டு நாள்ல படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அதே மாதிரி மேக்சிமம் ஒரு 3 மந்த்ஸ்ல ஃபுல் சிலபஸையும் அதாவது 90% சிலபஸ் 3 மந்த்ஸ்ல கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஆம்பிள் ஆஃப் டைம் ஃபார் ரிவிஷன். சரியா, கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ண ஆரம்பிங்க உங்களோட ஒர்க்கை, கொஞ்சம் ஈஸியஸ்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லெட் மீ பி அவர் கைட். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணுறேன். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து புக்ஸை வந்து எந்த வெப்சைட்லேருந்து ஈஸியாக வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும், எப்படி வந்து ஒரிஜினல் சோர்ஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நோட்ஸ் ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் கைண்ட்லி ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.